வணக்கம் நண்பா, நான் உங்கள் முரளி. இது நம்ம ட்ரீமேன் ட்ரீம்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி நிறைய சுவாரஸ்யமான விஷயம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற நண்பர்களோட சேர்ந்து மரநாட போகிறோம். ஸோ இந்த இன்றைக்கி வந்து நார்த்தன் அயர்லாண்டில் இருக்கிற நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ட்ரீமேன் ஃபிளிச்சர், அவருக்காக நம்ம மரநாட போகிறோம். அவர் நமக்காக மரம் நட போகிறாரு. ஸோ இதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இவர் நமக்காக ஏற்கனவே ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மரம் நட்டார். இன்றைக்கி நமக்காக ஆப்பிள் மரம் நட்டிருக்காரு. போன டைம் கூட ஆப்பிள் மரம் தான் நட்டிருந்தார். ஸோ இன்றைக்கி அவருக்காக நம்ம பார்த்தீங்கன்னா 5 தென்னை மர கண்ணுங்களை நட போகிறோம். ஸோ இந்த விஷயத்த பார்க்க போகிறீங்க. எங்கே போயிட்டு நட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். இங்கே இருந்து 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தார். ஸோ அவர் கூட போயிட்டு அவரோட நிலத்தில் நம்ம நட்டு வச்சுட்டு கொடுத்துட்டு வர போகிறோம். அப்புறம் வேறு லெவலாக ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. நம்ம கேஜெஃப் டைலாகை வந்து அயர்லாண்டில் நம்ம ஃபிளிச்சின்ற நம்ம ஃப்ரெண்டு வந்து தெரிக்க விட்டுருக்காரு. அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம உண்மையிலே சொல்லப்போனால், நமக்கு இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைப்பாங்கன்னு சத்தியமாக தெரியல. ஆனால் வேறு லெவல் ஃப்ரெண்டு அவர். ஃப்ரெண்டு நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவரை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவரும் அயர்லாண்டில் நிறைய மரங்களை நட்டிருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நம்ம நல்ல மனுஷங்களுக்காக தான் நம்ம இன்றைக்கி மரம் நடப்போகிறோம். நம்ம வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவிலையும் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு நம்மளை போல் மரம் நடுறவங்களை மீட் பண்ணி அவங்களுக்காக மரம் நடப்போகிறோம், அவங்களுக்கும் நட வைக்க போகிறோம். இது நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் நிறைய மரங்களை உருவாக்க போது அதுக்கு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் அவசியம். தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே கிளம்பலாம் வாங்க. என்னாச்சு? ஸ்ப்ரிங்கு கட் ஆயிடுச்சுங்க. நம்ம வண்டியில் ஸ்ப்ரிங்கு கட் ஆயிடுச்சு. நாம் கிளம்பி 5 நிமிஷம் ஆகலை, அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. ஸ்ப்ரிங்கு கட் ஆயிடுச்சுங்க. காலையிலேயே நம்ம வண்டி மக்கத் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க கிளம்புனேன், அதுக்குள்ளே இந்த ஸ்ப்ரிங்கு காலண்டு கீழே விழுந்துருச்சு. ஒருவேளை ரன்னிங்கில் போகும்போது விழுந்திருந்தால் நம்ம பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கோம். பரவாயில்லைங்க, எப்படியோ அது இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. நம்ம பழைய வண்டியை வச்சு சமாளிக்கிறதா இருக்குது. நம்மளோட ஃப்ரெண்டு கேஜிப் டைலாக் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னில்லைங்களா, அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இவர் இப்போது நமக்காக லொக்கேஷன் அனுப்பியிருக்காரு, அதை பார்க்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இருக்கிற இடம் பாருங்கள். நம்ம இந்தியாவில் இருக்கோமா, அவர் வந்து அயர்லாண்டில் இருக்கார். அந்த ஜூம் போகலாம். அயர்லாண்டில் எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. அவர் வந்து அயர்லாண்டோட நார்த்து சைடில், நார்த்தன் அயர்லாண்டு அப்படின்ற இடத்துலேருந்து இருக்காருன்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் பாருங்கள். நார்த்தன் அயர்லாண்டில் பெல்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நியரில் இருக்கார் பாருங்கள். பெல்ஃபாஸ்ட்டுக்கு நியர் தான். வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ், ஐ டோன்ட் லைக் இட், ஐ அவாய்ட் இட், பட் வயலன்ஸ் லைக்ஸ் மீ, ஐ கான்ட் அவாய்ட் இட்.
பார்த்தீங்களா எப்படி வேறு லெவலில் நம்ம ஃப்ரெண்டு தெருக்கி விட்டுருக்காருன்னு. ஓகே, நான் அவருக்கு சேட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி கேஜிஎஃப் டைலாக் பேசுங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, இங்கிலீஷ் தானே, அப்படி பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு அவரும் பேச ஆரம்பித்தார். சரி, நானும் அதுக்காக தான் அவர்கிட்ட சொன்னேன், இங்கிலீஷ் டைலாக் தான் அது, ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசலான்னு. சரி ஓகே, நான் பேசுகிறேன்னு சொல்லி அழகாக பேசி அனுப்பிச்சிருந்தார். வேறு லெவல் இல்லை, நம்ம இங்கே இருக்கிற ஒரு விஷயத்த வேறு இடத்துலேருந்து ஒருத்தர் பேசும்போது கேட்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க, அது ஃபீலே வேறு. அவருக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட் ஃப்ரிட்ஜ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொத்தூர் கூட் ரோடு வந்துட்டோம் நம்ம. ஆக்சுவலாக இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, தமிழ்நாட்டோட செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்டை தாண்டினோம்னா ஆந்திரான்னு கிடையாது, கொஞ்சம் தூரத்தில் பார்டர் வரும், அது ஆந்திரா பார்டர் வரும். இது தமிழ்நாட்டோட செக் போஸ்ட். இவர் தாங்க நம்ம ஃப்ரெண்டு முனிரத்னம், அவர் தான் நம்மளை வர சொன்னார். சரி இந்த இடத்துல செடி வைக்கலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து நாங்கள் நடந்தே போகலாம். கொஞ்சம் உள்ளே போகணும். சரி, உள்ளே போயிட்டு ஆல்ரெடி பழம் தோண்டி வச்சிட்ருக்காங்க. நாம் போயிட்டு மரம் நடுறது தான் நம்ம வேலை, ஆல்ரெடி நோண்டி வச்சிட்ருக்காங்க. நார்த்தன் அயர்லாண்டில் இருக்கிற ட்ரீமேன் ஃபிளிட்சர் அப்படின்றவருக்காக இன்றைக்கி மரம் நடுறோம். ஃபஸ்ட் நம்ம 5 மரம் நடுறோம், அப்புறம் அவர் நம்மக்காக நடுறத பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட், இப்போ இன்னைக்கு நம்ம வச்ச செடி பார்த்தீங்கன்னா நார்த்தன் அயர்லாண்டில் இருக்கிற ஃபிளிட்சர் அப்படின்ற ஒரு ட்ரீமேனுக்காக வச்சோம். இது இந்த மரத்தை ஏன் அவங்களுக்காக வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி சில வார்த்தை இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவர் நார்த்தன் அயர்லாண்டில் அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நிறைய மரங்களை வச்சுருக்காரு. ஆப்பிள் மரம், பேரிச்ச மரம் அப்படின்ட்டு நிறைய மரங்களை வச்சுருக்காரு. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற மரத்தை நேசிக்கிற மனிதர்களுக்காக நம்ம மரம் நடுறோம். இங்கே அவங்க நம்ம மரம் நட்டுருக்காங்க, அதை நம்ம போயிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
இப்போ Hi Treeman, my name's Bill Fletcher and I live in Belfast, Northern Ireland. We've planted a cherry tree here for you. Please plant a tree for me in India.